வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன், சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும், சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, பொதுவான ஒரு விஷயத்தை பேசிட்டு செயலுக்கு வந்துடலாம். நம்ம பல முறை, அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் பெரும்பாலும் சொல்கிறது என்னென்னா, கடவுள் அல்லது முன்ஜென்மம், நம்மளுடைய செயல்பாடுகள் சம்பந்தப்பட்டதை தான் சொல்லுவோம். இன்றைக்கி அதுதான். மகாபாரதத்தில் பேர் சொல்லிக்கும்படியான ஒரு பாத்திரம் அப்படின்னா பீஷ்மரை தான் சொல்லணும். அவர் வந்து மிகப்பெரிய நல்லவர். இப்போ பார்த்திங்கன்னா அதில் யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். இருப்பினும் கூட எங்கேயாவது ஏதாவது ஒரு எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் தவறு வந்துடுது. அந்த தவறு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு நார்மலை விட பெருசு அப்படின்னா, அந்த தவறு சம்பந்தப்பட்டதிலேயே பலவீனப்படுறாங்கங்கிறது அந்த அவருடைய பாத்திரமும் நம்மளுக்கு விளக்குது. இது நம்ம ரெகுலராக சொல்கிறது தான். பார்த்திங்கன்னா ரொம்ப மனிதாபிமானம், ரொம்ப திறமை, அவர் நினைக்கிற சமயத்தில் தான் அவருக்கு உயிர் போகும், இப்படி ஒரு சூழல் அவருக்கு. என்ன பண்ணுறார், தனது தாயார் சத்தியவதி ஒருன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இவர் ஒரு செயலை செய்கிறார். அதாவது அவங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், அதில் இந்த தேசத்து இளவரசிகள் இருந்தால் பரவாயில்லன்றாங்க. சரி, இவர் போய் கேட்கலாம், கொடுத்தா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், கொடுக்கலன்னாக்கா போர் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடலாம். இது ஒரு சூழல். இதில் பார்த்திங்கன்னா தமிழில் ஹிந்தியில் கொஞ்சம் மாறுதலாக வரும், இருந்தாலும் விஷயம் அது தான். போகிறார் பார்த்திங்கன்னா, அப்போ பார்த்திங்கன்னா அங்கே மூணு இளவரசிகள் இருக்காங்க. அந்த காலத்தில் அது ஒரு சகஜமான விஷயங்கிறதுனால மூணு பேரையும் பார்த்திங்கன்னாக்கா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்தவிட்டி இதில் அந்தல ஒரு இளவரசி ஒருத்தனை காதலிக்கிறாங்க. காதலித்து அவங்க கல்யாண ஸ்டேஜில் இருக்கும்போது தான் இவர் கூட்டிகிட்டு வந்துடுறார். கூட்டிகிட்டு வந்துடும்போது இங்கே வரும்போது ஒரு சூழலின் காரணமாக ரெண்டு பேருக்கு மனம் முடிச்சிடுறாங்க, ஒரு பெண்ணை மனம் முடிக்க முடியல. அப்போ அந்த மனம் முடிக்க முடியல அப்படிங்கும்போது திரும்பி நான் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னா அந்த பெண்மணி கேட்குறாங்க, இந்த மாதிரி ஊரறிய கவர்ந்து வந்துட்ட, கவர்ந்து வந்துட்டு இங்கேயும் என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கல, பண்ண மாட்டேங்கிறீங்க, இனிமேல் நான் போனேன்னாக்கா நான் காதலிச்சவன்னா கூட வச்சுக்குவானா என்னைய, அந்த காலத்து சூழல் நினச்சி பாருங்கள். இப்போ இது இவருக்கு ஒரு தர்ம சங்கடம். இப்போ அந்த பெண் என்ன சொல்கிறாங்க, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இல்லை, நான் வந்து பிரம்மச்சரியம் பூண்டுட்டேன், அவர் வார்த்தை மாறாதவர், சபதம் எடுத்துட்டால் அதுபடியே நடக்கிறவர், நான் இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டேன் அப்படின்னா, நீ வாக்குறுதி கொடுத்தன்னா என் வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படிங்கும்போது நான் போய் அவன்கிட்ட சொல்லி சேர்த்துறேன், எப்படி சேர்த்திக்குவான் அப்படிங்கும்போது அங்கேயும் அவன் போனாலும் சேர்த்திக்கல. இப்போ வந்து இவர் வந்து, நான் என் பிரம்மச்சரியம் தான் எனக்கு முக்கியம், நான் கொடுத்த வாக்கை மீற மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். அந்த பெண் என்ன பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் அப்படின்னா? இவர் எவ்வளவோ நல்லவர் தான், அதை வந்து குறையே சொல்ல முடியாது. இதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ இந்த பெண் வந்து தவறு பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல முடியல, இவர் தானே தவறு பண்ணுறார். இந்த பெண்ணுக்கு அப்போ நீதி கிடைக்கல. சரி, இவரை வந்து தட்டி கேட்க ஆளே கிடையாது, ஏன்னா இவர் அவ்வளோ பலவான், இவரை யாரும் எதுக்க முடியாது. இவரை யார் எதுக்க முடியும் அப்படின்ட்டு ஒரே ஒரு ஆள் பரசுராமர் தான். அவர் வந்து இந்த பீஷ்மருக்கு குருநாதர். அவரை இந்த அம்மா தேடி கண்டுபிடிச்சி போய் அந்த அவரை அடையிறதுக்குள்ளே படுற பாடு இருக்கே பெருசாக போயிடுது.
பெருசாக போயிட்டு அவரை அடைஞ்ச ஒட்டியும் என்னையே இவ்வளோ தூரம் தேடிட்டு வந்த அப்படின்னா எனக்கு இப்படி ஒரு மோசம் நடந்துருச்சு, மோசம் நடந்துருச்சா, இங்கே பாரு என் சீடன் ஒருத்தன் இருக்கான் பீஸ்மர்னு பேர், அவங்ககிட்ட போய் உன் இதை சொல்லு, அவன் வந்து உனக்கு சரி பண்ணி கொடுப்பான்னா மோசம் செஞ்சதே அவன்தான் அப்படிங்கிறான். அவன் மோசம் செஞ்சானா என்னால் நம்பவே முடியாது, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ப மாட்டேங்கிறார் அவரும். அப்புறம் இந்த அம்மா அவரை நம்ப வைக்க காட்டியும் பெரும் பாடுபட்டு அவன் மோசம் செஞ்சவனாக இருந்தால் அவனை நான் கொன்னே போடுறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குமே சண்டை வந்துடுது. சண்டை வந்து ரெண்டு பேருமே அதில் வந்து தோக்கவும் இல்லை ஜெயிக்கவும் இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடுது. அப்போ சிவபெருமானே தலையிட்டு, இந்த இடம் உனக்கு வந்து ஒரு மோசம்தான் பீஷ்மா, இது வந்து நீ செஞ்ச தவறு தான், இருப்பினும் இப்போ உனக்கு இறப்பும் இல்லை, அப்புறமேட்டு அந்த அம்மாக்கிட்ட சொல்கிறார், அந்த நீ வந்து இப்போ அவனை கொல்ல முடியாது, உனக்கு மறுபிறப்பு எடுத்தாக்கா நீயே அவனை கொல்லுவ அப்படின்ட்டு சொல்லி அவர் அதை சமாதானப்படுத்துகிறார். அந்த அம்மா உடனே உயிர் நீத்துக்கிறாங்க, நான் அடுத்த பிறப்பு எடுத்து பீஷ்மனை கொன்னே தீர்வேன் அப்படின்ட்டு. இப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் கூட தவறுங்கிறது ஒன்று உறுதிப்படுத்தப்பட்டுட்டா, அந்த தவறை மனிதன் செய்திருந்தால் அது கண்டிப்பாக தண்டனைக்கு உட்பட்டே தீரும். இப்போ இவரும் அதை தான், இந்த நாட்கள் கடக்குது, இவர் இந்த செயல் புரிஞ்ச சமயத்தை தாண்டி துருதராஷ்டிரன் வரார், துருதராஷ்டிரனுக்கு அப்புறம் துரியோதனன் வரார், துரியோதனனுக்காக போர் நடக்குது. இவர் அந்த பார்த்திங்கன்னா அந்த பெண் கொன்னே ஆகணுங்கும்போது, ஒருவேளை நீ போர்க்களத்துக்கு நீ வந்துட்டின்னா நான் ஆயுதம் வச்சுருந்தா நான் விட்டுருவேன் அப்படின்ட்டு இவர் அப்போ ஒரு சபதம் போடுறார். பல நூற்றாண்டை கடந்து இந்த அம்மா பார்த்திங்கன்னா போர்க்களத்துக்கு வராங்க. போர்க்களத்துக்கு வரும்போது கூட ஒரு தவறுக்கு தண்டனை நடக்கணுன்னாக்கா அதுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் செயல்படுது, அது பார்த்திங்கன்னா ஒரு வியப்பாக இருக்கும், அது பார்த்திங்கன்னா இது எப்படி செயல்பட்டது அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும். இப்போ போர் நடக்குது, இவரால் பாதிக்கப்பட்டவங்க வந்து பிறந்து வளர்கிறாங்க, அவங்க யாரும் இல்லை, திரௌபதிக்கு அக்கா தான். இப்போ போர் இந்த அம்மா போருக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ துரியோதனன் என்ன பண்ணுறான், பெண்கள் போரில் கலந்துக்கக்கூடாதுன்னு நியதி இருக்குது அப்படின்னு அதை நிறுத்திடுறான். நிறுத்திடும் போது மறுபடியும் சிவன்கிட்டேயே இந்த அம்மா சிறந்த ஒரு பூஜை பண்ணி ஒரு நாள் மாத்திரம் ஆண் தன்மை கொள்கிறாங்க. அந்த ஆண் தன்மை கொண்டு போருக்கு வந்து பீஷ்மரை இறக்க வைக்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, அந்த தவறு அப்படிங்கிறது இவர் பார்த்திங்கன்னா எத்தனை ஆண்டு காலம் போனாலும் சரி, எங்கே எந்த மாதிரி தவறாக முடியுதோ அதே மாதிரி தன்மையிலேயே இறப்பை கூட நேரிடுது அல்லது தண்டனைக்கு உள்ளாகுதுங்கிறது இந்த மாதிரி பல கதைகள் நாம் சொல்லியிருக்கோம். அப்போ என்னென்னா, நல்லவங்களாக இருக்கிறது நல்லது தான், நல்லவங்களாக இருந்தாலும் கூட என்ன பண்ணுறது, இதை சகிச்சிக்க முடியலையேன்னு தவறை செய்தால் அதற்கும் தண்டனை உண்டு. அதற்கு பார்த்திங்கன்னா பீஷ்மரே ஒரு அடையாளம். எவ்வளோ பெரிய நல்லவர் தெரியுங்களா, கிருஷ்ணராலேயே போற்றப்பட்டவர். இந்த மகாபாரதத்தில் விதுரர் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா மிகச்சரியான அவர் ஒரு பாத்திர படைப்பு, நீதிமான் நேர்மைமான் அறிவு இப்படிலாம். அவரும் கூட பீஷ்மருடைய செயல்பாடுகளை வியந்து பார்த்துருக்கிறார், அவ்வளவு ஒரு நல்லவர். இவர் பார்த்திங்கன்னா விரும்பிய நேரத்தில் தான் மரணம் இவரை தழுவுன்னு ஒரு வரம் வாங்கியிருக்கிறவர். இவரது குருநாதரான யாராலும் வெல்ல முடியாத பரசுராமர் இவரை பெருசாக நினச்சிக்கிறவர். இப்படியெல்லாம் இருந்தும் கூட சூழலின் காரணம் அன்னைக்கு அவர் தவறு பண்ண வச்சது, எவ்வளவு காலங்கள் கழிந்து அந்த அம்மாவாலேயே இவர் வந்து மரணத்தை எய்தினார் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது அந்த காவியத்தில். அப்போ என்னென்னா, இதற்கு அந்த தவறு தானே இவர் காரணமாக போயிடுது. ஆக நல்லவங்க தவறு செஞ்சிட்டா தண்டனை இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது, குறைக்கப்படலாம் அவ்வளோதானே தவிர இல்லாமல் போகாது. அதே போல் யாரும் அறியாமல் இதை நாம் செய்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கும் தண்டனை இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. யாரும் அறியாமல் செய்யும் தவறு அப்படிங்கிறது மனிதர்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், கடவுளுக்கெல்லாம் தெரியாமல் எதுவுமே நடக்காது, அப்பையும் அது தண்டனைக்கு உட்பட்டது. ஆக ஒவ்வொருவரும் பார்த்து நடந்து கொள்வது என்பது தன்னை பாதுகாத்து கொள்ள அது ஒரு வழியாக அமையும்,
தனது சந்ததியினரை பாதுகாத்து வைக்கிறதுக்கு அது ஒரு வழியாக அமையும். இல்லை இது யாரும் செய்யாத தவறா அப்படின்னாலும் மனிதர்களை நீங்கள் சரி பண்ணிடலாம், கடவுளை சரி பண்ணவே முடியாது. ஆக ஒவ்வொரு விஷயம் கடவுளுக்கு உட்பட்டதாகவே இருக்குது. அடுத்து அடியனிடம் நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். இதற்கு ஃபோன்பே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். அடுத்து செய்யுள். பலமற்ற நிலை புத்திர பாக்கியத்தின் குறை. இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் மானமாம் கடகம் தோன்ற மதி நிற்க ஆறில் எட்டில் தானமாம் செவ்வாய் சேரில் சதுர துர்பலமே ஆகும். மோனமார் எண்டுதிப்ப முக்கரம் பாவர் நிக்கின் ஈனமாய் புத்திரர் அல்லால் இயல் அற்ப புத்திர யோகம் சொன்னது செய்யுள். இதன் பொருள் கடகம் லக்கினமாகி அதில் சந்திரன் நின்றிருக்க லக்கினத்துக்கு ஆறு அல்லது எட்டாம் வீட்டில் செவ்வாய் வீற்றிருந்தால் அந்த ஜாதகன் பலமற்ற நிலையை கொண்டவனாக இருக்கும் அமைப்பாகும். கடக லக்கினத்தில் பாவர்கள் நின்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு இழிவான புத்திரர்கள் பிறப்பார்கள் அல்லது குறைவான எண்ணிக்கையில் பிறப்பார்கள். சொன்னது பார்த்தீங்கன்னா செயலுடைய பொருள். கிரகத்தன்மையை பார்க்குறோம் செயலின் முற்பகுதிக்கு. கடக லக்கினமாகி அதில் சந்திரன் நின்றிருந்தால் லக்கினத்துக்கு ஆறு எட்டு வீட்டில் செவ்வாய் நின்றிருந்தால் அது ஜாதகத்தின் பலமற்ற நிலையை காட்டுது. இவன் பார்த்தீங்கன்னாக்கா எதிலையுமே பலமற்றவனாக இருந்துடுவான். காரணம் என்னென்னா லக்னாதிபதி ஒரு பக்கம் நல்லா தான் இருக்கிறார் அப்படின்னா கூட இந்த லக்னத்துக்கு செவ்வாய் ஒரு பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி கெட்டாக்கா இவனுடைய நிலைமையே அடிபடும் அப்படின்னு தான் இருக்கும். பார்த்திங்கன்னாக்கா எப்படி வேணாலும் இந்த சூழல் கிரியேட் ஆகும். இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு இவன் நினச்சிக்கிட்டே இருப்பான். வீட்டில் இவங்கெல்லாம் செய்கிறாங்க. சரி பார்த்திங்கன்னாக்கா சனிக்கிழமானாக்கா எல்லாம் எதையோ ரெடி பண்ணி ஒரு வாரத்துக்கு உண்டானது கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறான். சரி இவன் வெள்ளிக்கிழமையே போய் நாம் இந்த வாட்டி முன்னாடி வாங்கி கொடுத்துடலாம், அவங்க வீட்டுக்கு என்னென்ன கொண்டு வராங்களோ தேவையானது தான் வாங்கிட்டு வரான். இவன் வாங்கிட்டு வரும்போதே வீட்டில் அந்த ரெகுலராக வாங்கி கொடுக்குறவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து வச்சிட்றாங்க. அப்போ என்ன அப்படின்னா இவனை பார்த்து கேட்பாங்க, நீ என்றைக்கு செஞ்ச, இன்றைக்கி ஏன் இதை செய்கிற, இதெல்லாம் உனக்கு தேவையா, இப்போ ரெண்டையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும், இதெல்லாம் ஒரு வாரத்தில் செஞ்சு முடிக்கலைன்னா வேஸ்ட்டு, அப்போ டபுள் டபுளாக செய்ய முடியுமா, இதை யாருக்காச்சும் கொடுக்க முடியுமா, அல்லது கொடுத்தா தான் வாங்கிக்குவாங்களா, தேவையில்லாத இதுக்கு செய்கிற அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு சின்ன மைனஸ் இவனை கொஞ்சம் பெரிய மைனஸ் ஆக்குது. அப்போ என்னென்னா பாக்கியாதிபதிகள் கெட்டுட்டால் அந்த ஜாதகனுடைய தன்மை குறைவானதாக தான் இருக்கும், பலமற்ற நிலைமை தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னா இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஜாதகன் முருகப்பெருமானை கும்பிட 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 இவனும் மற்றவர்களுக்கு சரியாக வரும் வாய்ப்பு உண்டு. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை முருகனை கும்பிடணும். ஆறு மாதத்துக்கு ஒருக்க பார்த்திங்கன்னா பழனிமலை முருகனை போய் கும்பிட்டு வரணும். இவன் ஏன் இப்படி இவனுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கணும்னா இவன் முன்ஜென்மத்தில் யார் எதை செய்தாலும் சரி அவங்க சரியாக செஞ்சுருந்தா கூட குழப்பி விட்டவனாக இருப்பான். இதை செஞ்சதுக்கு அதை செஞ்சுருந்தா உனக்கு அப்படி வந்திருக்கும். அவங்க ரொம்ப பதட்டப்பட்டு போயிருப்பாங்க, தப்பாக பண்ணிட்டோமோ, இப்படி பண்ணிட்டோமோ, இதை பண்ணியிருக்கலாமோன்னு, இது தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கியவனாக இருப்பான். இந்த சமயத்தில் இவனுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்கும். பழனிமலை முருகன் இதற்கு ஒரு தீர்வாளி. செயலின் பிற்பகுதி கடக லக்னத்தில் பாவர்கள் நின்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு இழிவான புத்திரர்கள் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது குறைவான எண்ணிக்கையில் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பல முறை சொல்கிறது என்னென்னா ஒவ்வொரு சமயத்துக்கு உண்டான மாதிரி நம்ம பார்க்கணும்.
காலத்தை பார்க்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல் துளக்கிறது அப்படின்னா இன்றைக்கி நாம் வந்து பேஸ்ட்டு, அதாவது எந்த கம்பெனி இது வேணாலும் வாங்கி தான் நாம் உபயோகப்படுத்துகிறோம். இதுதான் சூழலாக வந்துடுச்சு. இதை இன்றைக்கி மாற்றிக்கிறதுங்கிறது முடியாத காரியமாக இருக்குது. என்ன, இதை தான் செஞ்சாகணும் அப்படின்ட்டு ப்ரஷ்ஷு போட்டு இது பண்ணுறோம், பேஸ்ட்டு போட்டு. டாக்டருங்கள்லாம் சொல்கிறாங்க, அதுவும் பல் டாக்டர்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளவு உயர்வான பேஸ்ட்டே வாங்கினாலும் 3 நிமிஷத்துக்கு மேலே அதில் வாயில் வச்சுருந்தீங்கன்னா, இது தொடர்ந்து செய்தீங்கன்னா வாயில் புற்றுநோய் வரத்துக்கே வாய்ப்புன்றாங்க. இதை மாற்ற முடியுமா இன்றைக்கி? அன்றைக்கெல்லாம் பல்லுக்குச்சியில் பல் விளக்குனாங்க, பல் கொஞ்சம் கரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட வேறு சைடு எஃபெக்ட் ஒன்றும் இல்லையே, வேப்பங்குச்சியில் பல் விளக்குனாங்க, இது ஒன்றுமே இல்லையே, அதுவும் பல்ல நல்லா தானே வச்சுருந்துருக்குது. இன்றைக்கி இந்த நிலைமை வந்துருச்சு. அப்போ என்ன, அந்த காலத்தில் இருக்கிற ஜாதகம் தான் இந்த காலத்துலேயும் இருந்திருக்கு, இப்போ ஏதோ ஒரு மாற்றம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, குறைவான எண்ணிக்கையில் பிறப்பார்கள். இன்றைக்கி நிறையா குடும்பத்தில் 1, 2 தானே, 2க்கு மேலே பெரும்பாலும் கிடையாது, இன்றைக்கி 1க்கே நிறையா வந்துட்டாங்க. அப்போ என்னென்னா, இது ஒரு விஷயம் என்னென்னா, காலங்கள் ஒரு பக்கம் தீர்மானம் பண்ணுது. இதுக்கு பல முறை நாம் சொன்ன மாதிரி ஜோதிடத்தை உருவாக்கிய சித்திரர்கள் இன்றைக்கி இருந்திருந்தால் இதுக்கு ஒரு தீர்வுகள் சொல்லியிருக்கலாம், ஆக அதை விட்டலாம். இன்னொன்று சொல்கிறாங்க, இதிலேயே இழிவான புத்திரர்கள் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வேணால் சொல்லலாம், ஏன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான தந்தை, ஆனால் பார்த்திங்கன்னா பையன் பேரை கெடுக்கிற மாதிரி பிறந்துடுறான். இப்போ இது வந்து இன்றைக்கி நிறைய வீட்டில் இருக்கு இல்லையா, பார்த்திங்கன்னா அப்பா வந்து ஊரையே திருத்துறவராக கூட இருப்பார், ஊருக்கு அவ்வளோ நல்லவராக இருக்கிறவராக கூட இருப்பார், மகனை திருத்த முடியறதே கிடையாது. இவங்ககிட்ட பேசியும் பிரயோஜனம் இல்லைன்னு அவருக்கு தெரியும். அப்போ என்னென்னா, இன்றைக்கி அவர் நல்லவராக இருக்கிறார் அப்படின்னாலும் கூட முன்ஜென்மத்தில் அவர் வந்து பசங்களை கெடுக்கிற சூழலை உருவாக்கினவர். இதான் நம்மளே சொல்கிறோம் இல்லைங்களா, அடிக்கடி சொல்கிறோம், பசங்க இருக்காங்க, பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, வறுமையில் தான் வாழ்கிறவங்களாக இருந்தால் கூட போய் நீ சிகரெட் வாங்கிட்டு வா, நீ பீடி வாங்கிட்டு வான்னு பசங்களை வாங்கிற வச்சுக்கிட்டு பசங்களுக்கு வயிற்று கூட இருக்காது, இவங்க குடிக்கிறது. ஒரு சில நன்மை குறைவுகளை பிள்ளைங்க இது புரிய செய்கிறது. இந்த பிள்ளைங்க கெடாத என்ன பண்ணும், கெட்டுதானே போகும். இந்த மாதிரி பல காரியங்களை செய்திருப்பான். இவன் வருத்தப்படணும் இல்லையா, இந்த ஜென்மத்தில் இவன் நல்லவனாக கூட இருப்பான், ஊருக்கே பெரிய மனுஷனாக கூட இருப்பான், பிள்ளைங்க அப்படி கிடையாது. இவன் பேரையே கெடுக்கிற அளவில் வெளியவே தலை காட்ட முடியாத அளவுக்கெல்லாம் செயல் பண்ணுவாங்க. இப்படிலாம் ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா, இது ஆரம்பத்திலேயே பார்த்திங்கன்னா ஜாதகத்தை ஒரு சிறந்த ஜோதிடரிடம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னாக்கா, திருச்செந்தூர் முருகன், குழந்தைகள் சம்பந்தம் எதுவாக இருந்தாலும் நன்மையாக மாறணும்னா அவர் தான், அவர் தான். அப்படியே 6 மாதத்துக்கு ஒருக்க போய் கும்பிட்டா குழந்தைகள் தன்மையில் நன்மை கிடைக்கும் பாருங்கள், அடாடா. மேலும் சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கும் நன்மை கிடைக்கும் பாருங்கள், அடாடா அருமை. வாரம் வாரம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் குரு பகவான், அவர் தான் புத்திர காரகர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவரையும் போய் நல்லா கும்பிட்டு வந்தாக்கா இந்த புத்திரர்களால் இழிவான நிலைகள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக பொதுவாகவே குழந்தைகள் நலன் பெறணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் தான். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் நல்லதாக இருக்கணுன்னாலும் திருச்செந்தூர் தான். குழந்தைகளுக்கு ஏதேனும் உடல் நல குறைவுகள் இருந்தாலும் திருச்செந்தூர் தான். மேலும் குழந்தை பெறலை, அதாவது கரு உருளை அப்படின்னாலும் திருச்செந்தூர் தான். மேலும் குழந்தைகள் சம்பந்தப்பட்டது A to Z அப்படின்னாலும் திருச்செந்தூர் முருகன் தான். அதுவும் பார்த்திங்கன்னா அவரை நல்ல மனசார போய் கும்பிட்டா அப்படியே வேணுங்கிறத வேணுங்கிற மாதிரி கொடுப்பார். அதுவும் குழந்தைகள் சம்பந்தத்துக்கு மிக முக்கிய பங்களிப்பார். அடுத்து அடியனிடம் நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் பழமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின்
தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.